நாலே முக்கால் தான் நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஷோல்டரில் இருந்து நழுவி வராமல் பர்ஃபெக்டாக உங்களுக்கு ப்ளவுஸ் நிற்கும். அதனால் இப்போ நான் சொல்கிற அளவுகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ப்ளவுஸ் கிடைக்கும். இப்போ ஷோல்டர் அளவு வந்து இதில் அஞ்சே கால் வருது, நம்ம அஞ்சே கால் வைக்கக்கூடாது. நாலே முக்கால் தான் இப்போ ஷோல்டர் அளவு வைக்கணும். இப்போ நாலே முக்கால் இங்கே வச்சுட்டு நாலே முக்கால் வச்சுட்டு இப்போது இங்கே வந்து ஒன்றே முக்கால் வேணும். கழுத்தினுடைய ஆழம் ஒன்றே முக்கால் வச்சோன்னா நம்ம தைக்கும்போது எமிங் பண்ணுறதுக்கு ஒரு 4 இன்ச் மடிச்சு அடிக்கும் இல்லையா, அப்போ அது 2 ஆயிரம் கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து. இது மாதிரி ஷோல்டர் அளவு நெக்களவு நீங்கள் கொடுத்து தைச்சிங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ கழுத்தினுடைய உயரம் இதே மாதிரி இங்கேருந்து ஒரு 4 இன்ச் எக்ஸ்ட்ரா விடுங்க தைக்கிறதுக்கு. அடுத்தது இடுப்புடைய சுற்றளவு, இடுப்புடைய சுற்றளவு பாருங்கள் கரெக்டாக விரிச்சுட்டு பாருங்கள் இடுப்புடைய சுற்றளவு. இப்போ இங்கே இந்த டாட்டுக்காக ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் விடணும், 1 இன்ச் விடணும். இங்கே எக்ஸ்ட்ரா அளவு நம்ம இங்கே ஒரு 1/2 இன்ச் அப்படி. இப்போது இடுப்பினுடைய அளவுகள் நம்ம எடுத்துட்டோம். அடுத்தது இந்த ப்ளவுஸோடைய சுற்றளவு நம்ம நான் உங்களுக்கு ஈஸியான முறையில் நான் சொல்லித்தரேன் பாருங்கள் சுற்றளவு எப்படி எடுக்கிறது. ஒவ்வொரு ப்ளவுஸுக்குமே நீங்கள் இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சுற்றளவுகள் உங்களுக்கு சுலபமான முறையில் எப்படி எடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து இந்த கைப்பகுதி பின்பக்கம் இந்த ஷோல்டரில் இருந்து இந்த ஆர்ம் ஹோல் வரைக்கும் ஜாயிண்ட் வரைக்கும் நீங்கள் அளவெடுக்கணும். இந்த அளவெடுக்கும்போது உங்களுக்கு என்ன அளவு வருது பாருங்கள். இந்த ஷோல்டர் தையல் பகுதியிலிருந்து இங்கே இப்படி கொண்டு வாங்க, இந்த தையல் பகுதி ஆர்ம் ஹோல் தையல் பகுதி வரைக்கும் கொண்டு வாங்க. கரெக்டாக பாருங்கள் 6 வருது. அப்போ உங்களுக்கு இதோடு நீங்கள் எப்பயுமே இது மாதிரி நீங்கள் எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் இந்த பேக் சைடு ஆர்ம் ஹோல் சுற்றளவை நீங்கள் எடுத்து அதில் 1 இன்ச் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முழு ப்ளவுஸோட சுற்றளவு கிடச்சிடும். இப்போ இது வந்து 6 நம்ம எடுத்துருக்கோம், திரும்பவும் காட்டுற பாருங்கள் சுற்றளவு 6 வந்து பாருங்கள். இதோட 1 எல்லா ப்ளவுஸுக்குமே 1 தான் நீங்கள் ஆட் பண்ணணும். இந்த சுற்றளவுக்கு இங்கே வர்ற அளவுகளோட 1 ப்ளஸ் பண்ணிங்கன்னா கரெக்டான அளவு கிடைக்கும். இப்போது 6 1 சேர்த்துக்கிட்டோம்னா 7 இது 4 பகுதி இல்லைங்களா ப்ளவுஸு, 7 × 28 சுற்றளவு வந்து இது 28 சைஸ். இப்போது இது 2 பகுதி, பேக் சைடு வந்து 2 பகுதியாக தான் நம்ம போட்டு நம்ம கட் பண்ணுவோம். 28 7 × 28 7. இப்போ இதுக்கு ஆம் போல் எப்படி நம்ம டிராயிங் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இங்கே ஷோல்டர் அளவு எவ்வளோ 4 முக்கால் கொடுத்துருக்கோம் அதே 4 முக்காலை நம்ம ஆம் கொண்டு கொடுக்கணும். இங்கே 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம ஆம் கொண்டு 4 முக்கால் கொடுக்கணும். இந்த 4 முக்கால் இப்படி மார்க் பண்ணிட்டுங்க, மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் கோடு கொடுக்குறோம். இதுதான் சுற்றளவு, இது நமக்கு எக்ஸ்ட்ரா அளவு 1.5 இருந்து 2 இன்ச் அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு அடுத்தது இது வளைவு எப்படி நம்ம கொடுக்குறதுன்னு நான் சொல்கிறேன். இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச் வச்சுக்கோங்க. இது எல்லா ப்ளவுஸுக்குமே கொடுக்கும் 1.25 இன்ச். இந்த வளைவுக்கு இப்போது நம்ம இப்படி வளைச்சி நம்ம கொண்டு வரணும் பாருங்க வளைச்சிருக்கோம். இப்போ இங்கேருந்து நீங்கள் அளவெடுத்து பாருங்கள் அதே 6 உங்களுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள் நம்ம பேக் சைடு இந்த ஆம்பளம் வளைவு 6 வந்து இருக்கீங்களா, அந்த 6 இப்போ வந்து கரெக்டாக வந்துருக்கு. இப்போ
நெக்கினுடைய ஆழம் உங்களுக்கு 1.5 கொடுத்துருக்கேன். அதே 1.5 இங்கே வச்சுக்கோங்க. இங்கே வச்சுட்டு இப்படி மார்க் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ராயிங் பண்ணிவிட்டு ரவுண்ட் பண்ணிவிடுங்க. இப்படி கொஞ்சம் வரலாம், கொஞ்சம் ஒரு 15 இன்ச் தள்ளி கூட நம்ம நல்ல ரவுண்டு கேட்குறாங்கன்னா கொஞ்சம் தள்ளி வரலாம். இது ரவுண்ட் பண்ணிவிடுங்க. இதுதான் உங்களுக்கு பேக் சைடுடைய அளவுகள். மிக சுலபமாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். திரும்ப ஒரு தடவை நான் சொல்கிறேன், இப்போ பாருங்கள் பேக் சைடு உயரம் ஜாக்கிக்குரிய பின்பக்க உயரம், பின்பக்க உயரம், பின்பக்க உயரம் 11 எடுத்துக்கோ. 11 எடுத்துட்டு 1/2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். மடிப்பு நம்ம வந்து தையல் பகுதிக்காக நம்ம விட்டுருக்கோம். அடுத்தது ஷோல்டர் அளவு. ஷோல்டர் அளவு உங்களுக்கு இப்படி மடித்து 4 பகுதியாக ஜாக்கெட்டு மடித்து போடுறோம்னா இப்படி நாலு பகுதி அப்படி நம்ம மடித்து போட்டோம்னா ஷோல்டர் அளவு நமக்கு நினச்ச போல் வராது. கொஞ்சம் முன்ன பின்ன நகர்ந்து தான் வரும். 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வரும், 1/2 இன்ச் கூட எக்ஸ்ட்ரா வரும். அப்போ உங்களுக்கு ஜாக்கெட் வந்து ஷோல்டர்லேருந்து நழுவுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அதனால் நீங்கள் இந்த 28, 29, 30 உண்டான ஷோல்டர் அளவு 4.5 நீங்கள் கொடுத்துடலாம். நீங்கள் இது வந்து இது சரியாக இருக்குமா இந்த அளவுகள் எல்லாம் நீங்கள் சந்தேகப்படாதீங்க. 4.5 கண்ணம் முடிஞ்சிட்டு நீங்கள் இந்த சைஸ் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம் ஷோல்டர் அளவு. அதே போல் நெக் அளவு 1.5 கொடுக்கலாம். இது தைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு 2 வந்துடும். இது அதுக்கப்புறம் உங்களுக்கு இடுப்புடைய சுற்றளவு, இடுப்புடைய சுற்றளவு இது வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா இங்கேருந்து 1 இன்ச் இந்த டாட்டுக்காக 1 இன்ச். இப்போ நம்ம இங்கே 1.5 இன்ச் இதில் ஜாக்கெட்டுடைய சுற்றளவு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள், ஜாக்கெட்டுடைய சுற்றளவு மொத்த சுற்றளவு இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஜாக்கெட்டுடைய மொத்த சுற்றளவும் இந்த சுற்றளவு மொத்தமும் மார்பு சுற்றளவு மொத்தமும் இந்த கையினுடைய ஆம்போல் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த இது இந்த ஷோல்டரில் இருந்து இப்படி பிடிச்சி இப்படி கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 6 வருது பாருங்கள். 6 + 1 ப்ளஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா 7. 7 4 டிவைட் பண்ணணும். 7 28 சுற்றளவு வந்து 28. அப்போது 7 நம்ம இங்கே கொடுக்குறது 7 கொடுக்கணும் பாருங்கள். இந்த வந்து சுற்றளவும் பாருங்கள். நீங்கள் இந்த அங்கே எடுத்த 6 எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து பாருங்கள் இந்த சுற்றளவு சுற்றளவும் 6 வந்துச்சு பாருங்கள். அதே போல் நம்ம இப்போ உங்களுக்கு ஈஸியான மெத்தட் ஃபஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு ஒரு ஸ்கேல் அளவில் கோடு போட்டுடணும். முதல் ஸ்டெப் இது வந்து கணக்கில் எடுத்துக்காதீங்க. இது அடுத்தது நீங்கள் உயரம், உயரம் வந்து 11, ஆம்போல் வந்து 4.5, உயரம் வந்து 11, ஆம்போல் 4.5, ஷோல்டர் 4.5, ஆம்போல் 4.5. இப்போ நெக்குக்கு எப்படி ரவுண்ட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்தது ஆம்போல் எப்படி ரவுண்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதுதான் தையல் பகுதி. இது எக்ஸ்ட்ரா அளவு. நம்ம லூஸு டைட்டு வேணுன்றப்போ நம்ம பிரிச்சு உண்டான துணி இது தான். இப்போது நான் உங்களுக்கு ஈஸியான முறையில் பேக் சைடு அளவுகள் எப்படி எடுக்கிறது ட்ராயிங் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இது இது போல் நீங்கள் நிறைய தடவை உங்களுக்கு புரிகிற வரைக்கும் இதே போல் நீங்கள் போட்டு பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் முன் பக்கம் எப்படி அளவுகள் எடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ராயிங் நல்லா கற்றுக்குங்க. ட்ராயிங் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் ப்ளவுஸ் போவாங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போய் ஈஸியான மெத்தடாக புரியும். உங்களுக்கு அதனுடைய பின்பகுதியை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதே போல் இதில் இருந்து உங்களுக்கு முன்பகுதியை எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு ஈஸியான முறையில் சொல்லித்தரேன். இது பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு, முன்பக்க அளவுகள் சொல்கிறது இதுதான். முன்பக்க அளவுகள் எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு ஈஸியான முறையில் இந்த பேக் சைடு ட்ராயிங்லேருந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு எப்படி எடுக்கிறதுன்னு நாங்கள் சொல்லித்தரேன். அடுத்த வீடியோவில் பாருங்கள்.